வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ் நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கண்டினியூஸாக சிவில் இன்ஜினியரிங்லேருந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் போடாமல் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடிஸ் பற்றி போட்டுடலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேடிசிப் அப்ளிகேஷனில் எஸ்எஸ்சி ஜேஇயில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே டாபிக் வைஸாக சால்வ் பண்ணி ஒரு புக் இருக்குது ஸோ இந்த புக்கிலேருந்து தான் இன்றைக்கியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நேம் போட்டு ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கான பிடிஎஃப் வந்து ஆன்லைனில் ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ இந்த டாபிக்லேருந்து இன்றைக்கி கொஸ்டின் பார்க்கலாம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸில் சிமெண்ட் அண்ட் லைம்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ எதனால இந்த டாபிக் எடுத்திருக்கேன்னா மற்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை விட இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்மே நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் போஸ்ட் பண்ண கொஸ்டின் தான் ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மொத்தமாகவே ஒரு தேர்ட்டி கொஸ்டின் தான் இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க சிமெண்ட் அண்ட் லைமை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த தேர்ட்டி கொஸ்டினை தவிர வேறு எதுவும் எப்போவுமே வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஐ இல்லை இது வரைக்கும் கேட்டதில்லை இதுலேருந்து தான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்லேருந்து இன்னைக்கு எடுக்கலாம்னு இப்போ எடுத்துருக்கு ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் இந்த வால்யூம் ஆஃப் ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட் இஸ் இந்த வால்யூம் ஆஃப் ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட் ஒரு பேக் சிமெண்ட்டோட வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேல்யூ என்ன ஒரு பேக் சிமெண்ட்டில் ஃபிஃப்டி கேஜி சிமெண்ட் இருக்கும் ஸோ இது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் இவங்க வால்யூம் கேட்டிருக்காங்க ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு மீட்ரு க்யூப் சிமெண்டோட டென்சிட்டி வந்து ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ கிலோகிராம் ஒரு மீட்ரு க்யூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு சிமெண்ட்டோட டென்சிட்டி எவ்வளோ தேவைன்னா ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ கிலோகிராம் பர் மீட்ரு க்யூப்புக்கு நமக்கு தேவை ஸோ இவங்க ஒரு பேக் ஆஃப் சிமெண்ட்டுக்கு தான் கேட்டுக்காங்க ஸோ ஒரு பேக் ஆஃப் சிமெண்ட்டோட வெயிட் என்ன ஃபிஃப்டி கேஜி ஸோ ஃபிஃப்டி டிவைடட் பை ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ போட்டால் ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் க்யூமிக் மீட்டர்னு வரும் ஸோ த ஆன்சர் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் கியூமிக் மீட்டர் த வால்யூம் ஆஃப் ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் கியூமிக் மீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் காமன்லி யூஸ்டு லைம் இன் ஒயிட் வாஷிங் ஸோ ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற லைம் எப்போதுமே ஃபேட் லைம் ஒயிட் ஃபேட் ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறது ஃபேட் லைம் ஸோ ஆன்சர் இஸ் ஃபேட் லைம் நெக்ஸ்ட் கொஸ்டின் லீச்சாட்லேயே மெத்தட் கேன் யூஸ்ட் டு டிட்டர்மை ஸோ லீச்சாட்லியர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட் லீச் ஆட்லியர் மெத்தட் கேன் பி யூஸ்டு டு டிட்டர்மை சவுண்ட்னஸ் ஆஃப்ட் சிமெண்ட் ஸோ ஏற்கனவே போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்திங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஸோ பார்க்கலனாலும் பரவாயில்ல இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் ஸோ லீச் ஆட்லியருங்கிறது சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட் ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் இந்த ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி டெஸ்ட் இஸ் டன்இன் ஸோ கன்சிஸ்டன்சி டெஸ்ட் வந்து எதில் கண்டுபிடிப்போம் wicket apparatus. The standard consistency test is done in a wicket apparatus. Next fifth question 28 day compressive strength of cement is tested on 70.7 mm size of cube uh, mortar having cement and sand preposition. ஸோ ஒன்றும் இல்லை கியூபோட சைஸ் கொடுத்துறாங்க ஸோ நம்ம வந்து க்யூப் செய்கிறோம் இல்லையா கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் எடுக்க க்யூப் செய்கிறோம் அந்த க்யூபோட சைஸ் எவ்வளோ செவன்ட்டி பாயிண்ட் செவன் எம்எம் ஸோ இதில் எவ்வளோ மார்டர் சிமெண்ட் அண்ட் சாண்ட் ப்ரொப்போசிஷன் வந்து என்ன ப்ரொப்போசனில் யூஸ் பண்ணுவோம்னா கேட்டுருக்காங்க ஸோ என்ன ப்ரப்போசிஷனில் இந்த டெஸ்ட் எடுக்க பண்ணுவோன்னா ஆன்சர் வந்து ஒன் டு த்ரீ ஒன் டு த்ரீ ரேஷியோவில் தான் கியூப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் எடுக்க

ஸோ எப்போதுமே அந்த டுவெண்ட்டி எயிட் டேவில் என்ன கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் இருக்குமோ அதை வச்சு தான் சிமெண்ட்டோட கிரேட் வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க ஃபார்ட்டி த்ரீ கிரேடுனா ஆன்சர் வந்து ஃபார்ட்டி த்ரீல இருக்கும் இதே தேர்ட்டி த்ரீ கிரேடுனா தேர்ட்டி த்ரீல இருக்கும் ஃபிஃப்டி த்ரீனா ஃபிஃப்டி த்ரீ ஸோ இங்கே ஃபார்ட்டி த்ரீ தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் இஸ் ஆல்சோ ஃபார்ட்டி த்ரீ கிரேட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அவுட் ஆஃப் த கன்ஸ்டியூட்டன்ட் ஆஃப் சிமெண்ட் நேம்லி ட்ரை கால்சியம் சிலிகேட் டை கால்சியம் சிலிகேட் ட்ரை கால்சியம் அலுமினேட் அண்ட் ட்ரெட்ரா கால்சியம் அலுமினே அலுமினோ ஃபைரைட் the first ஒன் டு செட் ஹார்டன் ஸோ மேலே கொடுத்துருக்கது எல்லாமே வந்து நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குது ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்க த ஃபஸ்ட்டு ஒன் டு செட் அண்ட் ஹார்டன் ஸோ இதுதான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க கீவேர்டு first ஒன் டு செட் அண்ட் ஹார்டன் இத்தனை சிமெண்ட்லேயும் எது வந்து first செட் ஆகும் ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் ஸோ சிமெண்ட்டில் எது முதல்ல செட் ஆகணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ சிமெண்ட்டில் முதல்ல செட் ஆகிறது சி த்ரீ ஏ ட்ரை கால்ஷியம் அலுமினேட் ஸோ அதுதான் சி த்ரீ ஏ ட்ரை கால்சியம் அலுமினேட்டு தான் சிமெண்ட்டில் முதல் முதல்ல செட் ஆகும் ஸோ ஆன்சர் இஸ் ட்ரை கால்ஷியம் அலுமினேட் நெக்ஸ்ட்டு எயித்து கொஸ்டின் த காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் டு செட்டில் இன் சிமெண்ட் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் இஸ் ட்ரை கால்ஷியம் அலுமினேட் 9th கொஸ்டின் which of the following போகியோ components of cement liberates maximum heat of hydration which of the following component of cement maximum heat of hydration கீழே கொடுத்துருக்க காம்பனண்ட்ஸில் சிமெண்ட்டில் வந்து maximum ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுனா சி த்ரீ எஸ் ட்ரை கால்சியம் சிலிகேட் ஸோ சிமெண்ட்டுக்கு ஹீட்டை கலக்கூடிய காம்பனண்ட் ட்ரை கால்சியம் சிலிகேட் இதே ஃபஸ்ட்டு செட்டாக கூடியதுன்னா ட்ரை கால்சியம் அலுமினேட் ஸோ நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ்ட் இன் பர்ஃபார்மிங் செட்டிங் டைம் டெஸ்ட் ஆஃப் cement ஸோ செட்டிங் டைம் டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா சிமெண்ட்டோட செட்டிங் டைம் கண்டுபிடிக்க ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படும் தான் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து 0.85p இது வந்து கோட் புக்கில் உள்ள வேல்யூ தான் செட்டிங் டைம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டாண்டர்டாக எவ்வளோ வாட்டர் தேவைப்படும்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் வந்து இங்கே கன்சிஸ்டன்சியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்சர் இஸ் ஜீரோ நெக்ஸ்ட் லெவன்த்து கொஸ்டின் ஜிப்சம் யூஸ்ட் இன் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ஆக்டர்ஸ் ஜிப்சம் யூஸ்டின் இன் சிமிண்ட் மேனுஃபேக்சரிங் ஆக்டர்ஸ் ஸோ சிமெண்டில் வந்து ஜிப்சம் வந்து எதுக்காக ஆட் பண்ணுவோம்னா ஸோ செட்டிங் டைமை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ஸ்லோவாக செட் ஆகிறதுக்கு மட்டும்தான் ஜிப்சம் ஆட் பண்ணுவோம் ஸோ ஜிப்சம் வந்து ஒரு ரிட்டார்டர் ஸோ ஜிப்சம் இஸ் ஏ ரிட்டார்டர் ஜிப்சம் யூஸ்ட் இன் சிமிண்ட் மேனுஃபேக்சரிங் ஆக்டர்ஸ் எ ரிட்டார்டர் நெக்ஸ்ட் டுவெல்த் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிமிட் இஸ் சூட்டபிள் டு யூஸ் அர்ஜென்ட் ரிப்பேர் ஆஃப் எக்ஸைட்டிங் மேசிவ் காங்கிரீஸ் ஸ்ட்ரக்சர் சச்சஸ் லார்ஜ் டேம் ஒரு டேமில் வந்து சடனாக ஒரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும்னு கேக்கிறாங்க ஸோ டேம்னு வந்துட்டாலே கண்ணை முடிவுட்டு செலக்ட் பண்ணுங்கள் ரேப்பிட் ஹார்னிங் சிமெண்ட் ஸோ டேமுக்கு யூஸ் பண்ணுற சிமெண்ட் என்னன்னா ரேப்பிட் ஹார்னிங் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணணும் ஸோ லோ ஹீட் சிமெண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா கிராக்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் லோஹிட் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும் போர்ட்லாண்ட் சிமெண்ட் வந்து நம்மளோட ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா மெரைன் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதுக்கு மட்டும்தான் சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ டேம்னா ரேப்பிட் கார்டனிங் லோஹீட் வந்து கிராக்கிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஆட்னரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் ஃபார் ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் யூஸ்டு ஒன்லி ஃபார் மெரைன் ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன் கொஸ்டின் யு ஆர் ஆஸ்கலி டு கன்ஸ்ட்ரக்ட் எ மேசிவ் கான்க்ரீட் டேம் த டைப் ஆஃப் சிமெண்ட் யூ வில் பி யூஸஸ் ஸோ மேலே சொன்ன அதே கொஸ்டின் தான் நீங்கள் வந்து ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா என்ன டைப் ஆஃப் சிமெண்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் இஸ் த சேம் ரேப்பி ஹார்னிங் போர்ட்லேண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் த ஆப்ஜெக்ட் ஆஃப் க்யூரிங் இஸ் நாட் டூ ஆப்ஜெக்ட் ஆஃப் க்யூரிங் இஸ் நாட் டூ க்யூரிங் எதுக்காக பண்ணுறோம் காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக தான் பண்ணுறோம் ஸோ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன த ஆப்ஜெக்ட் ஆஃப் க்யூரிங் இஸ் நாட் டூ ஆன்சர் இஸ் ரெடியூஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து ரெடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் க்யூரிங் வந்து பண்ணுறோம் ஸோ இந்த ஆன்சர் இஸ் Uh, reduce the strength of concrete. The object of curing is not to reduce the strength of concrete. Next question number 15. The initial setting time of ordinary Portland cement. So, cement order setting time, initial setting time is 30 minutes. the final setting time is 600 minutes. Question number 16. During the manufacture of Portland cement, gypsum or plaster of Paris is added to. ஸோ சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஜிப்சம் ஆர் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஜிப்சமை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டினா செட்டிங் டைமை வந்து கொஞ்சம் கம்மியாக செட்டிலாகிவிடும் ஸோ செட்டில் ஆகிறத விட ஜிப்சம் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஸ்லோவாக செட் ஆகும் ஸோ அதுக்காக தான் ஜிப்சம் வந்து சிமெண்ட்டோட மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஆட் பண்ணுறது ஸோ டூரிங் த மேஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் ஜிப்சம் ஆர் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் இஸ் ஆர்டர் டு Adjust the setting time of cement. Answer is D. Adjust the setting time of cement. So, next question number 17 Which of the following is added for quick setting of cement?

நெக்ஸ்ட் கொஸ்டின் த டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் இஸ் டேக்கனஸ் இதை தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் சொல்லியிருந்தேன் த டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் இஸ் டேக்கனஸ் ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ கிலோகிராம் பர் மீட்ரு கியூப் பர் மீட்டர் க்யூபுக்கு எவ்வளோ சிமெண்ட் தேவைன்னா ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ கிலோகிராம் ஸோ டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் இஸ் ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹை ஏர்லி ஸ்ட்ரென்த் ஆஃப் ரேப்பிட் ஹார்னிங் சிமெண்ட் இஸ் டியூ டு இட்ஸ் ஹை ஏர்லி ஸ்ட்ரென்த் ஆஃப் ரேப்பிட் ஹார்னிங் சிமெண்ட் இஸ் டியூ டு இஸ் ஸோ ரேபிட் ஹார்னிங் சிமெண்ட்டில் என்ன அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் ட்ரை கால்சியம் சிலிகேட் இருக்குன்னு சொன்னேன் ஸோ அதே தான் இங்கே கொஸ்டினாக கேட்டுக்காங்க த ஹை எர்லி ஸ்ட்ரென்த் ஆஃப் ரேப்பிட் ஹார்னிங் சிமெண்ட் டூ டூ இட்ஸ் ஹையர் கண்டென்ட் ஆஃப் ட்ரை கால்சியம் சிலிகேட் ரேபிட் ஹார்னிங்கை பொறுத்த வரைக்கும் டேமுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சிமெண்ட் தான் ரேப்பிட் ஹார்னிங் சிமெண்ட் ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குன்னா அதிகமான ட்ரை கால்சியம் சிலிகேட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ தான் வந்து இயர்லியாக வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும் ஸோ அந்த காரணத்துக்காக தான் ட்ரை கால்சியம் சிலிக்கேட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஹை இயர்லி ஸ்ட்ரென்த் ஆஃப் ரேப்பிட் ரன்னிங்ஸ் மீன் டூ டு இட்ஸ் ஹையர் கண்டன்ட் ஆஃப் ட்ரை கால்சியம் சிலிகேட் நெக்ஸ்ட் கொஸ்டின் டை கால்சியம் சிலிகேட் சி டூ எஸ் ஸோ சி டூ எஸ் டை கால்சியம் சிலிக்கேட் வந்து ஜெனரேட் லெஸ் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஸோ இது தான் ஆன்சர் ஜெனரேட் லெஸ் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ட்ரை கால்சியம் சிலிகேட் வந்து அதிகமான ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இதுவே கம்மியான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது டிரை கால்சியம் சிலிகேட் சி டூ எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ த ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் கேன் பி ஃபவுண்டட் பை சீவ் அனாலிசிஸ் யூசிங் சீவ் நம்பர் ஸோ சீவ் டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா ஃபைனஸ் கண்டுபிடிக்க ஸோ அந்த சீவ் நம்பர் என்னன்னா சீவ் நம்பர் நைன் இந்த ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் கேன் பி

நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் லைம் யூஸ்டு ஃபார் அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுற சிமிண்ட் ஹைட்ராலிக் லைம் ஸோ வாட்டர் கண்டென்ட் இஸ் ஹைட்ராலிக் லைம் ஸோ வாட்டர் பற்றி படிக்கிறோம் இல்லையா ஹைட்ராலஜி அதே மாதிரி தான் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுற சிமிண்ட் இட்ஸ் ஹைட்ராலிக் லைம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அஸ் அ சீஃப் அல்டர்னேட்டிவ் த ஃபைன்னஸ் ஆஃப் சிமிண்ட் இஸ் டெஸ்டட் பை யூசிங் த ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் டெஸ்ட் பை யூசிங் ஸோ ஃபைனஸ் டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணுறோம் சிமெண்ட் வந்து எந்த அளவுக்கு ரீடைன் ஆகுது எந்த அளவுக்கு பாஸ் ஆகுது ஸோ ஸ்ட்ரென்த் வந்து எந்தளவுக்கு கொடுக்க போகுது ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து ஃபைனஸ் டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு எப்படி வரணும்னா டென் பர்சன்ட் மட்டும்தான் ரீடைன் வந்து ஆயிருக்கணும் ஸோ ஃபைனஸ் ஆஃப் டெஸ்ட்டில் இதுதான் ஒரு முக்கியமான கண்டிஷன் ஸோ அளவுட ரீடைன் வந்து டென் பர்சன்ட் தான் இருக்கணும் ஸோ நைன்ட்டி பர்சன்ட் வந்து பாஸ் ஆகிடணும் சிமெண்ட்டு டென் வந்து நமக்கு வந்து மேலே இருக்கலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது படி இந்த ஃபைனஸ் ஆஃப் சிமிட் டெஸ்டட் பை யூசி ஐஎஸ் நைன்டி சீவ் வேர் அட்லீஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஷுட் பாஸ் ஆன்சர் வந்து பி ஐஎஸ் நைன்டி மியூசிவ் வேர் அட்லீஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் ஷுட் பாஸ் அந்த சீவ் மூலியமாக நைன்ட்டி பர்சன்ட் வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கணும் டென் பர்சன்ட் மட்டும்தான் ரீட்டைன் ஆயிருக்கணும் சப்போஸ் அந்த லெம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா டென் பர்சன்ட் வந்து ரீட்டைட் ஆகிடும் ஸோ இந்த டென் பர்சன்ட்டுக்கு அதிகமாக ரீடைனானால் அந்த சிமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் டெஸ்ட் வந்து பண்ணுறோம் ஸோ ஆன்சர் இஸ் பி ஐஎஸ் நைன்டி சீஃப் வேர் அட்லீஸ்ட் நைன்டி பர்சன்ட் சுட் பாஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் மேசிவ் டேம் த டைப் ஆஃப் சிமெண்ட் இஸ் யூஸ்டஸ் ஸோ அதே தான் ரிப்பீட்டடாக வருது மேசிவ் டேமுக்கு யூஸ் பண்ணுற சிமெண்ட் வந்து ரேபிட் கர்னிங் சிமெண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கன்ஸ்டியூட்டன்ட் ஆஃப் சிமெண்ட் ஸோ சிமிண்ட்டில் ரொம்ப முக்கியமான காம்போனண்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க ஸோ சிமிண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காம்பனெண்ட் இங்கே கொடுத்துருக்கதில் சி த்ரீ எஸ் அண்ட் சி டூ எஸ் சி த்ரீ எஸ் அண்ட் சி டூ எஸ் ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் சி த்ரீ எஸ் தான் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹைட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற காம்பனெண்ட் வந்து அதுதான் தான் ஸோ ஆன்சர் சி சி த்ரீ எஸ் அண்ட் சி டூ

ஸோ இதோட இந்த டாப்பிக்கில் உள்ள ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ எப்போதுமே ஒரே மாதிரி வீடியோ போடுறத விட நிறைய புக் வந்து சால்வ் பண்ணலாமே தான் இந்த புக் எடுத்து இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த புக்கோட பிடிஎஃப் வேணும்னா நெட்டில் நீங்கள் மேட் ஈசிப் பப்ளிகேஷனோட எஸ்எஸ்சி புக்குன்னு அடித்தா ஈஸியாகவே நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ